அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு வாழ்கிறீங்களா? மனப்பூர்வமாக நீங்கள் வாழணும்னு, எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் நல்லா இருக்கணும்னும், அதுக்கு மேலே தேவனுக்கு இஷ்டமுள்ள பிள்ளையாக இருக்கணும்னும் தொடர்ந்து நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தேவனுக்கு விரோதமாக இருக்கிறத விட தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிறது சிரமமாக இருந்தால் கூட அதுதாங்க நமக்கு நல்லது, அதுதான் நமக்கு நல்லது. அதனால் சிரமங்களுக்கு பயப்படாதீங்க. உங்களுக்கு உலகத்தில் சிரமங்கள் இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருக்கணும். நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறதுனால இந்த உலகமே உங்களை வெறுத்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாகவே இந்த உலகம் என்னை வெறுத்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? வெளிச்சம் உலகத்துக்கு வந்தது, இருந்தாலும் அநேகர் தன்னுடைய கெட்ட குணம் தெரியாத மாதிரி வெளிச்சத்தின் பக்கம் வராமல் இருப்பாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதுனால கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிற நாம நிச்சயமா வெளிச்சத்திற்குரியவர்களா வாழணும். இருளுக்கு சொந்தமா இருந்தோம்னு சொன்னா பிரச்சனைகள் தாங்க வரும். ஆனா நம்முடைய தேவன் நமக்கு துணையா இருக்கும் போது சர்வ நீதியோட நடத்தி வைப்பார். பல பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார். துக்கத்திலிருந்து நமக்கு ஆதரவு கொடுப்பார். துக்கத்துல நமக்கு துணையா இருந்து நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அவர் தீர்த்து வைப்பார். விசுவாசம் வைங்க, உண்மையான விசுவாசியா வாழுங்க, பரிசுத்தமான இருதயத்தையும் நல்ல மனசையும் காப்பாத்திக் கொள்ளுங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி தேவனுடைய வசனங்களை தினந்தோறும் உங்களிடத்துல நாங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அதன்படி இன்னைக்கு தேவனுடைய வாக்கு தத்துவத்தை கேட்க தயாரா இருக்கீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:20 படிக்க போறோம். அதுக்கு முன்னால எல்லாரும் பைபிளை உயர்த்தி காட்டுங்க பாக்கலாம். மத்தேயு 11:20 ஏன் காட்ட சொன்னா, எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான். எப்போதுமே நம்ம பைபிள் படிக்கிறவங்களா இருக்கணும். பைபிளை படிக்கணும், பைபிளை படிக்கணும், பைபிளை படிக்கணும், பைபிளை தினந்தோறும் தியானிக்கணும். தூய வேத வசனம், தூய வேத வசனம், என் வேண்டுதல்க்கு விடை கொடுக்கும் வேத வசனம். கஷ்டங்கள் வந்தாலும் கவலைகள் சூழ்ந்தாலும் இடைவிடாமல் என்னை தேற்றும் வேதவசனம். நன்றி. பைபிளை கையில வச்சுக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:20 அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள், அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தம்முடைய பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை கடிந்து கொள்ள துவங்கினாராம். எந்தெந்த பட்டணங்களுக்கெல்லாம் சென்று இயேசு கிறிஸ்து பல பலமான செய்கைகளை செய்தாரோ அந்தந்த பட்டணங்களில் இருக்கிறவங்க மனம் திரும்பாம இருந்தாங்களாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்போ எங்களை மாதிரி, அதாவது இந்த கால ஊழியர்கள் மாதிரி சும்மா எல்லா இடத்துலையும் சுத்தவே இல்லைங்க. கார்லையோ ஃப்ளைட்லையோ போகல, காலாலேயே நடந்து யூதேயா தேசம், கலிலேயா தீவு, எருசலேம், நாசரேத், அதாவது லிமிட்டடா ஒரு சின்ன வளையத்துக்குள்ள அவர் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தார். அவர் பெத்லகேம்ல பிறந்திருந்தாலும், பெத்லகேம் தான் அவர் பிறந்த இடம், ஆனா நாசிரேத்துல தான் அவர் வளர்ந்து பெரியவன் ஆனார். நாசிரேத்துல அவர் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வந்தப்ப பிசாசினாலே சோதிக்கப்பட்டு சாத்தானை அவர் ஜெயித்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது அப்படியே கப்பர்நகூமிற்கு வந்தார். கப்பர்நகூம் அப்படிங்கிற அந்த ஊரை இப்பவும் நீங்க எருசலேமுக்கு போனா பார்க்க முடியும். கப்பர்நகூம் ஒரு நதிக்கரையில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். அங்கதான் பேதுருவனுடைய வீடு இருந்தது, அதாவது பேதுருவுடைய அத்தை வீடு இருந்தது. அங்கதான் பேதுரு இருந்தார்.
அல்லது பேதுரு வீட்டில் அவங்க அத்தை இருந்தாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பேதுரு அந்த கப்பர்நகூமில் தான் இருந்தார். ஏசு கிறிஸ்து கப்பர்நகூமில் பல நாட்கள் வந்து தங்குவார். ஏன்னா பேதுருவனுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்திற்கு அவர் அடிக்கடி போய் அங்கே போதனைகள் செய்வதுமா இருப்பார். அப்படி அங்கே தங்கியிருந்த காலத்தில் அந்த கப்பர்நகூமுக்கு சுற்றி இருக்கிற இடங்களுக்கு போய் போதனைகள் செஞ்சுக்கிட்டே வந்தார். இங்கே யாராவது எருசலேமுக்கு போனவங்க இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்க. ஒரு சில கைகளை மட்டும் பார்க்க முடியுது. தேவனுக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப குறைவாக தான் இருக்கீங்க. எருசலேம் போக முடியலன்னு வருத்தப்படுவாங்க. எருசலேம் நிச்சயமாக புண்ணிய பூமி, ஆனால் கண்டிப்பாக அங்கே போகணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் போன வேதத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அங்கே நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அந்த கப்பர்நகூமில் நான் பார்த்தது என்னென்னா, கப்பர்நகூம் அப்படிங்கிற பட்டணம் கலிலியா பட்டணத்தில் இருக்கிற ஒரு சமுத்திரத்தின் கரையில் இருக்குது. பக்கத்திலே தேவாலயம் இருக்குது, அங்கே போய் ஜெபிக்கலாம். அந்த இடத்துல தான் இயேசப்பா அநேக அற்புதங்களை செஞ்சார். கப்பர்நகூம் பிராந்தியம் முழுவதும் அவர் சுற்றி வந்தார். இந்த கலிலேயா சமுத்திரம் ஒரு அற்புதமான சமுத்திரம். கலிலேயா சமுத்திரமா அல்லது நதியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபெரி அப்படிங்கிற இடம் நரசாபூரில் உங்களுக்கு தெரியும், கோதாவரி கடலில் கலக்கிற அந்த இடம் மாதிரி. அங்கே யோர்தான் நதி, சமுத்திரமும் கலக்கக்கூடிய இடம் தான் அது. அதாவது அந்த நதி வந்து கலக்கிற இடம் தான் கலிலேயா சமுத்திரமாக இருக்குது. அந்த கலிலேயா சமுத்திரம் ஒரு வட்ட வடிவில் இருக்கும். அதனுடைய மூணு பக்கமும் நதிகள் இணையிற ஒரு முனையாக இருக்கும். அப்படி கலக்கிற இடங்களில் ஒன்று தான் பெத்சாயிதா. இன்னொரு இடம் அஞ்சு ரொட்டி ரெண்டு மீன் கொடுக்கப்பட்ட மலை கோராசின். அதை சுற்றி ஏழு தன்மயமான மலைகள் இருக்கும். இந்த எல்லாத்தையுமே ஏறக்குறைய ஏசப்பா அந்த கலிலியர் சமுத்திரத்தில் முழுவதும் பிரயாணம் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு அந்த பிராந்தியம் முழுவதும் கவர் பண்ணியிருக்காரு. அங்கெல்லாம் சுற்றி தெரிந்தார். வெறுங்காலோடு நடந்திருக்கார். அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அநேக இடங்கள்ல இருந்த நோய்வாய்ப்பட்டவங்களெல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட வாசல் முன்னால் போடுவாங்க. பேதுரு வீட்டு முன்னால் எப்போதும் ஏதாவது ஒரு நோயாளி படுத்திருப்பான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்குமா. ஆனால் அங்கே பெண்டிங் கேஸே கிடையாது. எப்பேற்பட்ட நோயாளி வந்தாலும் வந்ததும் சுகமாக்கப்பட்டு அனுப்பி விடுவாங்க. எந்த நோயாக இருந்தாலும், ஜுரமாக இருந்தாலும், பிசாசு பிடிச்சவங்களாக இருந்தாலும் விடுவிக்கப்பட்டுருவாங்க, குணமாக்கப்பட்டுருவாங்க. அதிசயத்தை காண்பாங்க, அற்புதத்தை காண்பாங்க, அவருடைய போதனைகளை கேட்பாங்க. அந்த பகுதிகளில் இவர் நிறைய ஊழியத்தை செஞ்சார். கப்பர்நகூமே, அதற்கு கீழே இருக்கிற வசனத்தை படிங்க, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, கப்பர்நகூமே, உனக்குள்ள நான் இருந்தனே, உன்னோடு நான் வாழ்ந்தேனே, உன்னுள் அதிக அற்புதங்கள் செய்தேனே. நீ எங்கேயோ சமுத்திரத்துக்கு பக்கத்துல நதிக்கரை வீடா, நதிக்கரை ஊரா, மீன் பிடிக்கிறவங்க வாழ்ற ஒரு சின்ன ஊரா இருந்த உன்னை, எங்கேயோ கீழே பாதாளத்தில் இருந்த உன்னை வானபரியந்தம் உயர்த்தினேனே. எங்கெங்கேயோ இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, கப்பர்நகூமில் ஏசப்பா இருக்கிறாரா, கப்பர்நகூம் போனா நாம சுத்தமாக்கப்படுவோமா, அந்த ஊருக்கு போனா நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கப்படுமா அப்படின்னு அநேகர் ஓடி வந்து அங்க குணமாகி போனாங்களே. கப்பர்நகூமே, உன் பெயர் எல்லா திசையிலையும் கேக்குதே. உன்னை அவ்வளவா நேசிச்சேன், உன் கூடவே இருந்தேன், உனக்கு அவ்வளவு போதிச்சேன், உன்னிடத்தில் அவ்வளவு அற்புத அதிசயங்களை செய்து காட்டுன. ஆனா கப்பர்நகூமே, நீ மனம் திரும்பவில்லையே, மனம் திரும்பவே இல்லை. பெத்சாயிதாவே, உங்க ஊர்ல இருக்கிற குருடர்களுக்கு பார்வை கொடுத்தனே, உன்னுடைய ஊர்ல அநேக அற்புதங்களை செய்தேனே, ஆனாலும் நீ மனம் திரும்பவில்லையே, நீ உன்னோட மனோபாவங்களை இன்னும் மாத்திக்கலையே. ஐயோ கோரோசினே, உனக்கு எவ்வளவு அற்புதங்களை நான் போதிச்சேன், ஆனா நீயும் இன்னும் மனம் திரும்பலையே. ஏசப்பா வரும்போது முதல்ல பண்ண பிரசங்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்பி விசுவாசியுங்கள். எஸ் ஆர் நோ? நான் எதை சொன்னாலும் எஸ் தானா? பாஸ்டர் எது சொன்னாலும் எஸ்ஸா? அவர் என்ன சொன்னாரு? பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, என்ன பண்ணணுமா, அதுக்கு என்ன பண்ணணுமா? நான் சொன்னதை கேட்டீங்கல்ல, நம்ம என்ன செய்யணுமா? மனம் திரும்பணுமா? தேவன் செஞ்ச நன்மைக்காகவாவது அவங்க மனம் மாற்றம் அடைஞ்சாங்களா? அது இல்லையே, நிச்சயமா இல்லையே. நான் தெரியாம தான் கேட்கிறேன். தேவன் நன்மை செய்யாம அங்க தீமையா செஞ்சாரு? ஐயா, தேவன் எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காரு, தேவன் எனக்கு எல்லாம் நல்லது தான் பண்ணியிருக்காரு, எல்லாம் நல்லது தாங்க, அதெல்லாம் வார்த்தையால விவரிக்கவே முடியாது, மைக்கெல்லாம் பிடிச்சு சொல்ல முடியாது. அம்மா கொஞ்சம் இருங்க, இருங்க, பொறுங்க, பொறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு அற்புதங்களை செய்த தேவனுக்கு இன்னைக்கு நான் கேட்கிற கேள்வி, நீ என்ன செஞ்சிருக்க? அதுதான்,
நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு பதில் இல்ல. நான் என்ன செஞ்சேன்? ஊதுபத்தி வாங்கிட்டு வந்து வாழைப்பழத்துல ஏத்தி வச்சிட்டேன், அவ்வளவுதானா? ஒரு இடத்துல பாஸ்டரையா எங்க கணவருக்காக வேண்டிக்கங்க வேண்டிக்கங்க வேண்டிக்கங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து நான் நிச்சயமா நான் ஜெபம் பண்றேமா. நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டா நான் வழக்கம் போல வாழைப்பழத்துல ஊதுபத்திய குத்தி வச்சுட்டு நான் காத்துக்கிட்டு இருந்தானா வாழைப்பழம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, வார வாரம் கேட்கறதுனால ஜபக்கூட்டம் போட்டாங்க. ஜபக்கூட்டம் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, அவங்க சபைக்கு வரமாட்டாங்க. அப்படிதான் நடக்கும். ஏமா அந்த அம்மா வரலையா அப்படின்னு கேட்டா இல்லை அவங்க தேவை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. வாழைப்பழத்தை வச்சு தேவனுக்கு படைச்சிட்டா அவங்க கடமை முடிஞ்சு போயிடுச்சான். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் அப்போ வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தீந்துதா திரும்ப போயிடுவாங்க. என்னங்க இதெல்லாம்? இது என்ன பக்தி? மனம் திரும்புதல் அவசியம். என்ன தேவன் சுத்தமாக்கினார், அவருடைய தழும்புகளால் குணமாகி இருக்கிறேன், அதனால நான் என்னுடைய வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கணும், என்னுடைய மனசை நான் மாத்திக்கணும். உண்மையை சொன்னா நம்ம மனசை நம்ம சொந்த சக்தியால மாத்தவே முடியாதுங்க. அதுக்காகத்தான் மனம் திரும்புதல் அடையிறதுக்காக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது நம்முடைய மனசோட சக்தி என்னன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம பாவ வாழ்க்கையை பத்தியும் நாம தெரிஞ்சுக்க முடியும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளால் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நாம் தியானிக்க தியானிக்க இயேசு கிறிஸ்துவை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இன்றைய நாட்களிலே எத்தனை பேர், எத்தனை பட்டணங்கள்ல, தேவன் விருப்பப்படுற பட்டணங்கள்ல இந்த இடமும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா யாராவது இல்லைன்னு சொல்லுவீங்களா? தேவன் விருப்பப்படுற இடங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை பேர் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை தேவன் ஆசீர்வதித்தது நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக, தேவன் உனக்கு கொடுத்தது நீ மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. பெத்சாயிதா உனக்கு ஐயோ, கொராசினே உனக்கு ஐயோ, கப்பர்நகுமே உனக்கு ஐயோ. அதே போல நம்ம பட்டணத்தையும் ஆண்டவர் நினைச்சிடக் கூடாது, அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். நாம சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், இருக்கிறதுக்கு வீடு வேணும். தேவன் நம்மளை தருத்திரரா இருக்க சொல்லல, வீதியில கிடக்க சொல்லல. தேவன் அற்புதமா நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சு நம்மளை நடத்திக்கிட்டு வரார். ஆமென். அதனால கெட்ட பழக்கங்களை பழகாதீங்க, உலக ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க. பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறா இருக்கிறது. தேவன் உன்னை ஆசீர்வதித்தா உனக்கு நித்திய சுகம் கிடைக்கும். அதனால உனக்கு ஹாஸ்பிட்டல் செலவே இருக்காது, உனக்கு ஆபரேஷன் செலவும் இருக்காது. அவருடைய ஆசீர்வாதம் உன் கையில் இருக்கிறதுனால உனக்கு கடன் இருக்காது. ஆனா நீ கையில வச்சிருக்கிற பணத்தை வச்சு என்ன செய்ய போற, எப்படி வாழ போற, எப்படி பயன்படுத்த போற? உன்னோட பலத்தையும் உன்னோட பணத்தையும் உன்னுடைய பிள்ளைகளை நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இன்னைக்கு அநேக பாஸ்டர்கள் கிட்ட கேட்டா உங்க பையன் எங்கன்னு கேட்டா அவன் வரலங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ பாஸ்டரோட பையனே சர்ச்சுக்கு வரலன்னா வேற யார் வருவாங்க சொல்லுங்க? எங்கெங்க உங்க பசங்கன்னு கேட்டா அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவில் என்னங்க செய்யறாங்க? கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கோர்ஸ்? யாரோ ஒருத்திய கையோட பிடிச்சு கூட்டிட்டு வர போறாரா? அவ்வளவுதான். எவ்வளவு பயங்கரமான, எவ்வளவு மோசமான நிலைமை. அமெரிக்கா வரைக்கும் கூட போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்ப இந்தியாவிலே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்தியாவே அப்படி ஆயிடுச்சு. அமெரிக்காவில் இருக்கிறத விட 100% அதிகமா இங்க இருக்கு. இந்த ஹைதராபாத், சென்னை, சென்னை சென்னை கூட கொஞ்சம் குறைவு தான். நான் அது ஏன் ஊருங்கிறதால சொல்லல. என்னோட ஊர் ஆக்சுவலா பரலோகம் தான் என்னுடைய ஊரு. என்கிட்ட யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன், பரலோகம் தான் என்னுடைய ஊரு. நான் இருக்கிறதுக்காக நான் அப்படி சொல்லலை. பல சிட்டிகளில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போது மும்பையில் கூட அதே மாதிரி அநேக இடங்கள் ஒரு சம்பவம் கூட நடந்தது. பஸ்ஸில் எவ்வளவு பயங்கரமான நிலைமை நம்ம நாட்டில் பாருங்கள். எவ்வளவு மோசமான நிலையில் மனிதர்கள் இருக்காங்கன்னு கவனிங்க. இப்படியெல்லாம் விஷயங்களை கேள்விப்படும் போது மனசு ரொம்ப வேதனைப்படுதுங்க, ரொம்ப வேதனைப்படுது. ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான தண்டனைகள், தூக்கு தண்டனைகள், சட்டங்களை மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, அதுக்கு நம்ம பாரத தேசத்தில் வர அசிங்கமான சினிமாக்களை முதல்ல தடுத்து நிறுத்தணும். வெட்கத்தை விட்டு இருக்கிற விஷயங்களை நாம தடுக்கணுங்க. இன்டர்நெட் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. கெட்ட பழக்கங்கள் அவங்க மனசுல புகுந்து கண்கள் வழியே அவங்க இருதய தடைஞ்சு அவங்க விஸ்வரூபம் எடுத்து பாவங்களை செய்யும் போது அவங்களால அதை தடுத்து நிறுத்த முடியறதில்லை, தடுத்து நிறுத்த முடியறதில்லை. அப்புறம் என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு நெருக்கமானவர்களே, தேவனுக்கு பயந்தவர்களாக தேவ சன்னிதானத்தின் முன்பு நின்று அவருடைய உபதேசங்களை கேட்டு அதில் உள்ள நீதி போதனைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதா? இந்த தேசத்துக்காக உங்க பிள்ளைகளை தேவனிடத்தில் ஒப்படைக்க கூடாதா?
பைபிள் சொல்லுகிறபடி, பைபிள் விவரிக்கிறபடி, பைபிளோட நீதிகளை, பைபிள் கண்டிக்கிறத உலகத்துக்கு நீங்க எடுத்து சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை வில்லியம் கேரி வெஸ்ட் பெங்காலுக்கு வந்தப்போ, பிறந்த குழந்தைய கங்கையில போடும்போது, கணவன் இறந்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிற அவனோட மனைவியை கட்டி அந்த நெருப்புக்குள்ள போடுறத பார்த்து அவர் நெஞ்சே வெடிச்சிடுச்சான். அவர் எவ்வளவு சொல்லி யாரும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன நினைச்சாருன்னா, நான் இயேசுவின் வாக்கியத்தை மொழிபெயர்ப்பு செஞ்சு இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு அதை கொடுத்தா, அவங்க இதை படிச்சா அவங்களுக்கு இருளிலிருந்து விடுதலை கிடைக்குமே, மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை கிடைக்குமே. ஜீவன்னா என்ன, மனிதன்னா யாரு, கல்யாணம்னா என்ன, குழந்தைகள்னா என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் பெங்கால் வார்த்தைகளுக்கு அவர் எழுத்து கண்டுபிடிச்சு பெங்கால் பாஷையில் அவர் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண நினைச்சப்போ பெங்கால் பாஷையில் அப்போ எழுத்துக்களே இல்லைங்க. அப்படி அவர் எழுத்தை கண்டுபிடிச்சு பிரிண்ட் பண்ணி பெங்காலில் பைபிளை அவர் கொடுத்தாரு. பெங்காலியில் மட்டும் இல்லை, ஏறக்குறைய 20 இந்திய மொழிகளில் அவர் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணார். வேதம் நம் அனைவரையும் வாழ வைக்கும். பைபிளை படிக்கும்போது தான் நீதி என்ன, நியாயம் என்னன்னு நமக்கு நல்லா தெரிய வரும். பைபிளை படித்தா தான் தேவன் யாரு, சாத்தான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். பைபிளை படித்தா தான் போலி போதகர் யாரு, உண்மையான போதகர் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். பைபிளை ஒழுங்காக படித்தா தான் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், அந்த உலகத்துக்கு எப்படி போகணுங்கிற வழியை கண்டுபிடிக்க முடியும். இந்த நாட்களில் மனிதர்கள் பைபிளை படிக்கிறதே கிடையாது, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் பைபிளை திறக்கிறதே இல்லை. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கு, இருதயம் அந்தகாரமாயிட்டு இருக்கு. கிறிஸ்தவன் பேரை வச்சுக்கிட்டு அசிங்கமான வேலைகளை செய்கிறாங்க, கேடான வேலைகளை செய்கிறாங்க, வியாபாரங்களை செய்கிறாங்க. இயேசுவின் வார்த்தைகளை, நற்செய்திகளை வியாபாரம் பண்ணுறாங்க. இன்றைய கிறிஸ்தவர்கள், ஐயோ அவங்களுக்கும் அப்படித்தான் வரப்போகுது. ஐயோ, அந்த வார்த்தை பயங்கரமானது. கொராசினுக்கு ஐயோ, பெத்சாயிதாவே ஐயோ, கப்பர் நகுமே உனக்கு ஐயோ, வான பரியந்தம் நீ உயர்த்தப்பட்டாய், ஆனால் பாதாளம் வரைக்கும் தள்ளப்பட்டாயே, நித்திய நரகத்திற்கு நேராய் தள்ளப்பட்டாய். இவ்வளவு நல்ல தேவனை நீ அலட்சியப்படுத்தினாய், இவ்வளவு நல்ல இரட்சகரை நீ அலட்சியம் பண்ணினாய், உன்னால எப்படி தப்பிக்க முடியும், நீ எப்படி காப்பாற்றப்படுவாய்? இந்த நாட்களில் நாம என்ன செஞ்சாலும் சரிப்படாதுங்க, என்ன செஞ்சாலும் சரிதான், எது செஞ்சாலும் சரி அப்படின்னு எல்லாத்தையும் சமாதானம் பண்ணிக்கிறோம். நம்மளை நாமளே ஒரு ஆறுதல் படுத்திக்கிறோம், அவ்வளவுதான், கவலைப்படுறதில்லை. பணமும் புத்தியும் இருந்தால் தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நாம் எல்லாரும், நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறேன், இறந்தவங்க, இருக்கிறவங்க, பிறக்க போகிறவங்க எல்லாரும், ஒரு நாள் நீ தேவனுடைய சிம்மாசனத்துக்கு முன்னால் நின்னே ஆகணும். அந்த நாளோட பேரு நியாய தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. என்ன சொல்லியிருக்காருங்க, 22 வசனம், நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். தீருவும் சீதோனும் ஒரு சின்ன ஊர் தாங்க, அங்க யாருமே நற்செய்தி கேட்டதில்லை, நற்செய்தி யாரும் சொல்லல, வசனங்கள் கேட்கல, வாக்குத்தத்தம் சொல்லப்படல, அவங்க எல்லாம் முரடர்கள்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அங்க போனா நம்மளை உள்ள விடமாட்டாங்கன்னு அவங்க திரும்பி வந்துட்டாங்க. உங்களுக்கு பதிலாக நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா அவங்க அன்னைக்கே தன்னுடைய தலையை வணங்கி தான் செய்த தவறுகளை ஒத்துருப்பாங்க. அதனால தான் நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு நற்செய்தி கேட்ட உங்களை எல்லாரையும் விட நற்செய்தியை சொன்னவங்களோட நிலைமை தான் நெருக்கடியாக இருக்கும், மோசமாக இருக்கும். ஏன்னா தெரியாமல் செஞ்சவங்களுக்கு தண்டனை கம்மி தான். சொல்லுங்க, தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு அதிக அடி. யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுதோ அவங்கள்ட்டிருந்து தேவன் அதிகமாக எதிர்பார்ப்பார், அதிகமாக எதிர்பார்ப்பார். என்ன மட்டும் எல்லாரும் பார்க்குறாங்களே, உங்களை பார்க்கலன்னு யாரும் வருத்தப்படல, சிரிக்கிறவங்கெல்லாம் என் பக்கம் வாங்க, கோவப்படுறவங்கெல்லாம் அந்த பக்கம் பாருங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, பயமாக இருக்கு எனக்கு, அங்கே பாருங்க, ஜெயபால் சாருக்கு கூட கோவம் வந்தா என்னாக போகுதோ என்னவோ. நான் எதுக்குங்க கோவப்பட போகிறேன், நான் யாருங்க? ஏசப்பா என்கிட்ட சொன்ன வார்த்தைகளை நான் உங்ககிட்ட தெள்ள தெளிவாக அவர் சொன்னபடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் படி சொன்னலைன்னா அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. நான் அவரோட சேவகங்கிறதுனால, அவருடைய ஊழியக்காரங்கிறதுனால அவருடைய வார்த்தைகளை இந்த இறுதி நாட்களில் சொல்ல வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கு. நியாய தீர்ப்பு நாள் அன்று தயவு செய்து எல்லாரும் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு நாள் நானும் தேவனுடைய சிம்மாசனத்திற்கு முன்னால் நின்னே ஆகணும். அது ஜெயபாலாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த பாலாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நிக்கணும். என்ன செஞ்ச, என்ன செஞ்ச உனக்கு கொடுத்த வாழ்க்கைய, என்னுடைய பேரை எப்படி பயன்படுத்தின,
என்ன செஞ்ச? நான் உனக்கு கொடுத்த பிள்ளைகளை, உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை நீ என்ன செஞ்ச? உனக்காக நான் கொடுத்த டிவி ப்ரோக்ராம் என்ன செஞ்ச? நான் சொன்ன வார்த்தை படி உன் சபைகளுக்கு வந்த மக்களுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு என்கிட்ட ஆண்டவர் கட்டாயம் கேள்வி கேட்பாரு. நீங்க சொல்ல சொன்னது அப்படியே சொல்லிட்டு ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லலன்னா போடா, பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் ஆயத்தம் பண்ணி வச்சதை நீ அள்ளிக்கிட்டு போன சொல்லுவார். என் ஆண்டவரே, 30,000 மக்கள் வந்தாங்களே என்னோட சபைக்கு, இத்தனை டிவி ப்ரோக்ராம் நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க, மாசத்துக்கு 20,000 மேல எங்களுக்கு போன்கள் வந்துகிட்டே இருக்குப்பா, 50 புத்தகங்களுக்கு மேல எழுதி இருக்கப்பா, 47 வயசு வரைக்கும் உங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கப்பா. இரு, என்ன டெஸ்ட் அது? என்னது? அக்னி. அக்னியால நீ செஞ்சவைகளை நான் பரிசோதித்து பார்க்க போறேன்னு சொன்னா என்னங்க? லாரியில வைக்கோல ஏத்திட்டு போறத நீங்க பாத்திருக்கீங்கல்ல, லாரியில அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிதுங்கிக்கிட்டு அந்த வைக்கோல் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பாபா, எவ்வளோ அதிகம்! ஒரே ஒரு தீக்குச்சி உரசி போட்டால் அவ்வளோதான், ஒரே நிமிஷம் எல்லாம் சாம்பல் ஆகிடும். இப்பெல்லாம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கேன்னு நான் சந்தோஷப்படுறதே இல்லைங்க. அதிக ஆட்கள் வர்றதுனால இது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. என்னுடைய தேவன் எனக்கு முன்னால வெள்ளியும் தங்கமும் வைரமும் கல் தான், அது சின்னதாக தான் இருக்கும். டைமண்ட் கூட ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும், சைஸில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பொடுசாக இருக்கும். ஆனால் அதோடைய விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அதை நெருப்பில் போட்டாலும் சரி, அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அதை நெருப்பில் போட்டால் அதனுடைய விலை மதிப்பு குறையுமா? குறையாது. ஏதேதோ தானங்கள், என்னென்னமோ சேவைகள் என்னவோ செய்வீங்களே, ஏன்னா மனிதர்கள் உங்களை பாராட்டணும், அதுக்காக தானே. எவ்வளவு சால்வைகளை போட்டாங்க அதெல்லாம் நான் கணக்கெடுக்கலைங்க. எத்தனை பொக்கே கொடுத்துருக்காங்க, அடடடடடா, எவ்வளவு பெரிய பாஸ்டரு. நாளைக்கு கல்வாரி புத்தகத்தில் என்னை பற்றி 35 புக்கே 45 சால்வை போட்டு என்னை ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க. என்ன நினைக்கிற ஜெய்பால், நீ உண்மையிலேயே பெரிய ஆள் ஜெய்பால் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க, என்னங்க? தேவனுடைய ஊழியக்காரங்கிறதால தான் அவங்க என்ன மதித்தாங்க. நான் ஒரு கழுதங்க. என்னோட ஒவ்வொரு முறையும் சால்வை போடும் போதெல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன், அன்னைக்கு ஏசப்பா ஏறுறதுக்காக அந்த கழுதக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து அது மேலே அழகான வஸ்திரமெல்லாம் போட்டு அதை அழகுபடுத்தி வச்சாங்க. அதை கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் ஓசனான்னாங்க. அப்ப அந்த கழுதை நினைச்சுதான், என்னது என்ன சுத்தி என்னென்னமோ பண்றாங்களே, எனக்கு இன்னும் இவ்வளவு அலங்காரம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு புரிஞ்சுதான், இது எனக்கு இல்ல, இந்த பாராட்டெல்லாம் எனக்கு இல்ல, என் மேல உட்கார்ந்து இருக்கிறவருக்குங்கிறது புரிஞ்சுதான். யார பார்த்து வாழ்கன்னு சொல்றாங்க? கழுதுக்கு மேல உட்கார்ந்திருந்த ராஜாவை பார்த்து. தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறது மூலமா, தேவனுடைய வாக்கு தத்தங்களை கொண்டு வர்றது மூலமா இந்த கழுதுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்களே தவிர, இந்த கழுதை துள்ளி குதிச்சதுன்னா எதுக்கும் உதவாதுங்க. நான் எப்பவும் என் மனசில் ஆராயறதுக்கும் சுய பரிசோதனைக்கும் நான் இடம் கொடுப்பேன். இந்த இறுதி நாட்களில் தண்டனை குறையாது. மனிதர்கள் போற்றுவதனால, மனிதர்களை பார்த்தோ இந்த கூட்டத்தை பார்த்தோ ஐயோ எனக்கு பெருமை வந்துடக்கூடாது, இதனால் எதுவும் ஆகாதுங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்கணும். இது ஆண்டவருடைய ஊழியம், இது ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை. இந்த சரீரத்தின் மூலமாக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் தேவனுடைய அந்த சிம்மாசனத்திற்கு முன்னால நின்று கணக்கு ஒப்படைக்க வேண்டிய விஷயத்தை நீ மறந்து போயிடாத. இன்னைக்கு நியாயத்தீர்ப்பு நாளை பற்றி எத்தனை போதகர்கள் பிரசங்கம் பண்றாங்க, பரலோகத்தை பற்றி நரகத்தை பற்றி பேசக்கூடிய சேவகர்கள் எங்கெங்க? சுகம் அடைவீர்கள், நன்மை அடைவீர்கள், அபிவிருத்தி அடைவீர்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள், ஆத்மாவை பெறுங்கள், அபிஷேகம் பெறுங்கள், டமால் 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 டமால். நியாயத்தீர்ப்பு நாளுக்கு தயாரா இருக்கணும். தேவனுக்கு முன்னால கணக்கு ஒப்படைக்க கூடியவங்களா இந்த உலகத்துல வாழணும். தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி மனமாற்றுதல் அடைந்தாகணும். உன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கணும். எத்தனை பேர் தேவனுக்காக பயப்படுறாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு நீதிமானா நிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கொராசினுக்கு ஐயோ, பெத்சாயிதாவுக்கு ஐயோ, கப்பர்நகூமே ஐயோ. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மனமாறுதல் அடைந்தாயா? குடிப்பழக்கத்தை நிறுத்துவியா? விபச்சாரத்திலிருந்து நீ விலகிவிட்டாயா? கெட்ட எண்ணங்கள் உன்னை விட்டு விலகிவிட்டதா? கலக்கமாக இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கியா? பொய்களால் நிறைந்திருக்கிறாயா? மனமாறுதலை அடைய வேண்டிய நேரம். தம்முடைய காயங்களால் நம்மை விடுவித்திருக்கிறார். இந்த கல்வாரி ஜீவ சபையில் உங்களுக்காக நித்திய நரகத்திற்கு யாரும் போகக்கூடாதுன்னு நீங்க சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழணுங்கிறதுக்காக இந்த உலகத்தின் அந்த கடைசி நாளில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு ஏசப்பாவே எங்களுக்கு கருணை காட்டுங்கப்பா. எங்களை மாத்துங்க ராஜா. நீர் செய்த தியாகங்களை நினைச்சு
எங்களுடைய இருதயத்தில் உண்மை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தத்தை அடைஞ்சு மரணம் வரைக்கும் மீது நாங்கள் விசுவாசமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றவங்க உங்க வலது கையை உயர்த்தி காட்டுங்க. இந்த நாளிலிருந்து அப்பா நான் உமோடு இருக்க போகிறேன் ராஜா, ஜீவனோடு இருந்தாலும் மரணமா இருந்தாலும் மேலா இருந்தாலும் கீழா இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உம்மோடு நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு தேவனிடத்துல சொல்லலாமா? ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் இது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம். அன்பும் பிரியமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த நாளிலே இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரிடத்திலையும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. நீர் பிரியமுள்ள ஆண்டவர், நீர் எங்களை ஆதரிக்கிறவர், எங்களை மீட்டவர் நீரே, எங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நீர் சொல்லிவிட்டீரே ராஜா. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நிலைத்து நிற்கவும் பரிசுத்தம் அடையவும் மனமாறுதல் அடையவும் உம்முடைய ஆவியானவர் உம்முடைய ஆவி எங்கள் மேல் ஊற்றுமையா. இந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்து பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பி அபிஷேகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. உம்முடைய ரட்சிப்பை அலட்சியப்படுத்தாமல் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கிறப்பா. எங்களை ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை மீட்டுக் கொள்ளுங்க ராஜா. எந்த பயமும் இல்லாமல் இப்பொழுதே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அரவணைப்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இங்கு கூடி வந்திருக்கிற அனைவரோடும் இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்காக எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணணும் எங்களுக்கு தெரியப்படுத்தும். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்க தயாரா இருக்கோம். தேவனுடைய சன்னிதானத்தில் நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். போன் மூலமாவோ எஸ்எம்எஸ் மூலமாவோ இமெயில் மூலமாகவோ உங்க விவரங்கள் அனுப்புங்க. உங்க பேர், முகவரி, போன் இதெல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக தேவனிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ள தயாரா இருக்கோம். தேவனுக்கு சித்தமானால் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.